வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 நவம்பர் 29th டே 56 அதோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா முக்கியமாக வந்து நிரூப்பு வளர்ந்துகிட்ட நிரூப் பண்ண குழப்பத்தினால டோட்டலாக அந்த பிக்பாஸ் வீட்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னா, அதாவது நிரூப்புக்கு வந்து தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா அப்படிங்கிறது புரியலை. நிறையா ரிவ்யூவர்ஸுக்கே அதை சொல்ல தெரியல. என்ன அப்படின்னா, அந்த காயினோட ஆற்றல்ங்கிறது கேப்டன்சியை விட உயர்ந்தது. ஏன்னா மதுமிதாலாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் அந்த ஆற்றல் இருந்தப்ப அவங்கெல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, நான் கேப்டனு அப்போ எனக்கு என்ன ரோல்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஒன்று புரிஞ்சுக்கணும், இதில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு 5 காயின் இருந்தது. ஸோ அதில் 2 காயின் யூஸ் பண்ணாமல் அவங்க வெளில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இதுக்கு முன்னாடி நிரூப் வந்து தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்திட்டாரு. ஆற்றலை பயன்படுத்தி யாரும் பெட்ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாரம் அவருடைய ஆற்றலை பயன்படுத்திட்டார். அதே மாதிரி இவர் வருண் வந்து நீர், அவர் வந்து இது டாய்லெட்டுக்கு வர்றப்ப அவர்கிட்ட டாஸ்க் பண்ணிட்டு போகிற மாதிரி அவர் யூஸ் பண்ணிட்டார். அதே மாதிரி பாவனியும் பயன்படுத்திட்டாங்க. ஸோ பிக்பாஸ் சொல்லுவார், இந்த வாரம் நீரோட ஆற்றல், இந்த வாரம் நெருப்போட ஆற்றல், இந்த வாரம் அப்படின்னு பிக்பாஸ் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம்தான் அவங்க அந்த ஆற்றலை பயன்படுத்த முடியும். இப்போ வந்து நிரூப் வந்து ஜெயிச்சிருக்கிறது கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிச்ச அண்ணாச்சியை தட்டி விட்டுட்டு இவர் கேப்டன் ஆகியிருக்காரு. இவர் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பாத்ரூம் கழுவ சொன்னாங்க, ஒருத்தங்க வந்து எல்லாருக்கும் சர்வெண்ட்டாக இருந்தாங்க. இவருக்கு வந்து ஹை லெவலில் பார்க்க சொல்கிறாங்க. அவரோட உயரத்துக்கேற்ற மாதிரி இவருக்கு ரொம்ப கம்மியான தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை அவர் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலை, அவர் செயல்படுத்தவும் இல்லை. இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இவர் வந்து இவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. மற்றவங்களை வந்து நீ பாத்ரூமை பார்த்துக்கோ, நீ பெட்ரூமை பார்த்துக்கோன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு அதிகாரமே கிடையாது. இவர் வெறும் கேப்டன் தான். இவரால் வந்து குக்கிங் டீமை நியமிக்க முடியும், இவரால் வந்து வெசல் வாஷிங் டீமை நியமிக்க முடியும், அதாவது டாய்லெட் கிளீனிங் டீமை இது பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியுமே தவிர, 4 டிபார்ட்மெண்ட்டை வந்து நியமிக்க முடியுமே தவிர, இவர்னால் மற்றவங்களோட காயினை வந்து நீ வந்து வருண் உன் காயினை நீ யாருக்கு கொடுப்ப, பாவனி உன் காயினை நீ யாருக்கு கொடுப்ப அப்படின்லாம் கேட்டெல்லாம் பண்ண முடியாது. இங்கே வந்து கற்பனையிலலாம் வாழ முடியாது, அப்படி ஒரு பவரே கிடையாது. அதாவது இது எப்படின்னா, 3 வேளாண் சட்டங்களை மோடி கொண்டு வந்தார். அவருக்காவது மெஜாரிட்டி இருந்தது, எம்பி இருந்து கொண்டு வந்தார். இப்போ அவர் எப்படி வாபஸ் வாங்கினாரோ அது மாதிரி இல்லாத ஒரு பவரை கையில் எடுத்துக்கிட்டு போட்டு குழப்பி டயத்தை வேஸ்ட் பண்ணி, ஆனால் என்ன, இதனால் சண்டை வந்தது, அடிச்சுட்டு நாறுனாங்க எல்லாரும், அது ஒன்று தான் மிச்சம். பட் இது வந்து போகாத ஊருக்கு வழி சொல்கிறது. இவருக்கு அந்த மாதிரி பவரே கிடையாது. இவர் வெறும் கேப்டன் தான். அதுவும் இன்னொருத்தர் ஜெயிச்ச அண்ணாச்சி ஜெயிச்ச இதை தட்டி விட்டுட்டு வந்திருக்காரு. இவர் எப்படி மற்றவங்களோட காயினை பயன்படுத்தி அதை ஆளுமையாக மாற்ற முடியும்? இதுக்கு இது ஆளுமையாகவே பயன்படுத்த முடியாது. இஸ் ஜஸ்ட் அ கேப்டன், அவ்வளோதான். அதனால் வந்து இவர் வந்து இல்லாத பவரை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை டிசால்வ் பண்ணி எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒட்டுமொத்த வீடும் அவருக்கு எதிராக ஒன்று சேர்ந்துருச்சு. இவர் இது இந்த பெருமை வந்து நெருப்புக்கு உண்டு. அதாவது அவர் தப்பிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மாட்டி விட்டார். இதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய பயம். ஏன்னா கடந்த 2 வாரமாக கடைசியில் மயிரிலையில் தப்பிக்கிறாரு. அதுவும் உயிர், அதாவது உயிர் பயத்தை காமிச்சிட்டடா பரமா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஐக்கிய பெரியோட கடைசியில் வந்து அவர் மயிரிலையில் தப்பிச்சார். அதை அண்ணாச்சி சிபி வேற நக்கல் அடித்தது. அவருக்கு பயமும் வந்துருச்சு, பயங்கர பயமாயிட்டார். அதை வெளியில் அவர் காமிச்சிக்கலைன்னா கூட அவருக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அவர் முடிவு பண்ணிட்டார், இன்றைக்கி நம்ம அந்த காயினை வந்து யூஸ் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் கரெக்டாக இவர் கேட்குறாரு, அண்ணாச்சி நான் வந்தாலும் யூஸ் பண்ணுவியான்னு கேட்குறாரு. இல்லை அண்ணாச்சி, இதை நான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது, நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பி திருப்பி அண்ணாச்சி வந்து தேவையில்லாமல் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு உரிமை இருக்க காயினை யூஸ் பண்ண, அண்ணாச்சி தேவையில்லாமல் ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் இல்லை அண்ணாச்சி நான் இப்போ யூஸ் பண்ணலன்னு நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணா நல்லா விளையாண்டாங்க, அண்ணாச்சி சிபி அபிஷேக். இதில் அபிஷேக் வந்து சுத்தமாக தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னென்னு புரியல, பகல் கனவு காண்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரா என்ன, அவர் வந்து ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக கதை பேசினதுனால தூங்குறாரான்னு தெரியல. அவர் தூங்கிட்டு இருந்தார். சிபி ஆனால் நல்லா ட்ரை பண்ணார். பட்டு அண்ணாச்சி சூப்பராக வந்து இத்தனைக்கும் பிரியங்காலாம் குறி வச்சு தாக்குனாங்க அண்ணாச்சியை. அதை மீறி அவர் அவரோட டவரை அழகாக அடுக்கி ஜெயித்தார். இந்த வயசில் அவர் வந்து ஒரு ஃபிசிக்கல் டாஸ்கில் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து சந்தோஷப்படலை. இது எப்படியும் எனக்கு வந்து இந்த வெற்றி எனக்கு வரப்போகிறதில்ல, அவன் பிடிங்கிட்டு போகிறான் அப்படின்னாரு. அதே மாதிரி பிக்பாஸ் கேட்டார், நிரூப் பாவனி நீங்கள் உங்கள் காயினை பயன்படுத்தி அந்த கேப்டனை மாற்ற விரும்புகிறீங்களா அப்படின்னோடனே பிக்பாஸ் நான் யூஸ் பண்ணுறேன் பிக்பாஸ்ன்ட்டார் நிரூப்பு.
அதாவது அந்த காயினை வந்து அவர் யூஸ் பண்ணது தப்பு கிடையாது, கேப்டன் ஆனது தப்பு கிடையாது. ஏன்னா இவர் சொல்கிறாரு, புதுசாக வந்திருக்கிற சஞ்சீவ் சொல்கிறாரு, அவர் வந்து உங்களுக்கு கேப்டனுக்கு யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம் அண்ணாச்சி, நீங்கள் கேப்டன் இருந்திருக்கலாம், நாமினேஷன் பண்ணவங்க யாராவது ஒருத்தர மாத்திரத்துக்கு அவர் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. பட் அவருக்கு ஒரு விஷயம் புரியல, அதாவது சஞ்சீவ் அமீர் நிருப்பத்தவரும் இது எல்லாருமே நாமினேட் ஆகியிருக்காங்க, அதனால் அந்த காயினை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார், நம்முடைய பிக்பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து இவர் கேப்டனுக்கு பயன்படுத்துனது தான் கரெக்டு, ஏன்னா தான் வெளியில் போயிடுவோங்கிற அவருக்கு பயம் இருக்குது. ஃபஸ்ட்டு அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்தாப்பில் அடுத்த வாரம் அடுத்த நாமினேஷனில் எல்லாம் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, கேப்டனை மாற்றுறது. கேப்டனை மாற்றிட்டார் அது கரெக்டு, ஆனால் அவர் அந்த ஆளுமையை இதை வச்சு ஆளுமையை ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறேன், அபிஷேக்குக்கு பெட்ரூம் கொடுக்குறேன், பிரியங்காவுக்கு பாத்ரூம் கொடுக்குறேன், இவங்களுக்கு கார்டன் கொடுக்குறேன்னு அவர் அடித்த கூத்து வந்து அவருக்கு இல்லாத பவரை யூஸ் பண்ணார், அவருக்கு அந்த பவரே கிடையாது. அவரை அப்படி எல்லோரும் ஒத்துக்கிட்டு இருந்தால் கூட பிக்பாஸ் வந்து அதை இது பண்ணியிருப்பார், இதுக்கு உங்களுக்கு பவரே கிடையாது, ஆளுமைனா நான் சொல்லணும், இந்த வாரம் நீரோட ஆளுமை, இந்த வாரம் நிலத்தோட ஆளுமை நான் அனௌன்ஸ் பண்ணணும், நீங்களெல்லாம் அதை முடிவு பண்ண முடியாது. அதுவும் ஏற்கனவே நீங்கள் ஒரு தடவை ஆளுமையை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஆளுமையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடையாது, ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும் ஒரு விஷயத்துக்கு. இவர் திருப்பி இன்னொரு தடவை கேப்டனுக்கு இதை பயன்படுத்த முடியாது, நாமினேஷனில் வேணால் இதை பயன்படுத்தலாம் 10 வாரத்துக்குள்ளே. ஸோ கிளியர் கட்டாக இருக்குது ரூல், அந்த ரூல் புரிஞ்சு தான் இவர் பண்ணாரா, இல்லை எல்லாம் உள்ளவெல்லாம் கேனப்பயல்கா அவங்க தலையில் மிளகா அரைச்சிடலான்னு பண்ணாரா அப்படின்னு தெரில. அந்த முட்டா பசங்களும் ஒத்துக்கிறானுங்க, நல்லவேளை அண்ணாச்சி எதிர்த்தார், அண்ணாச்சி எதிர்த்தார், மற்றவங்களும் அதுக்கப்புறம் சிவிஇபி வருங்களாம் எல்லாம் பயங்கரமாக எதுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது கரெக்டு தான், அவங்க எதிர்த்தது 100% கரெக்டு தான். அண்ணாச்சி வந்து கொலை வெறியில் இருந்தார், ருத்ரதாண்டவன் ஆடிட்டார், அது பிரியங்காவெல்லாம் அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார். பிரியங்காவெல்லாம் இவங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், நீ வந்து அவங்களுக்கு எப்படி பவரை கொடுக்கலாம், அதுக்கெலாம் ஒத்துக்கவே முடியாதுன்ட்டார் வருணும். நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இந்த வீட்டில் யாருமே நம்பலை, நான் என்னோட பவர்லாம் என்னோடய ஆளுமையெல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லிட்டார் வருண். இப்போ என்னென்னா பிரியங்கா வந்து எங்களை எப்படி அப்படி சொல்லலாம், நீங்கள் ஓபி அடித்தது எங்களுக்கு தெரியாதா, எவ்வளோ தூரம் ஓபி அடிச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு அவங்க ட்ராக்கை மாற்ற ட்ரை பண்ணாங்க. தான் மேலே விழுந்த குற்றச்சாட்டை, நீ இவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டை வந்து இவங்க திருப்ப ட்ரை பண்ணாங்க, தன்னுடைய பாடி லாங்குவேஜ் தன்னுடைய உரத்த குரலை வச்சு. பட் ஆனால் அண்ணாச்சி அதுக்கெல்லாம் இல்லவே இல்லை, எங்கே சொல்லு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லு, நான் எங்கே ஓபி அடித்தேன்னு சொல்லு அப்படின்னோடனே ராஜு வந்தார். அண்ணாச்சி தான் எல்லாமே க்ளீன் பண்ணுறாரு, காலையில் எழுந்திரிச்சு பாத்திரத்தை அவர் தான் எல்லா வேலையும் பண்ணுறாரு, எங்கேயா டீ கப்பு காஃபி கப் கிடந்தால் கூட சிங்கில் எடுத்து போடுறாருன்னொன்னே ஒத்துக்கிட்டாங்க பிரியங்கா. ஆமாம் அவர் பண்ணலன்னு நான் சொல்லலை, அவர் பண்ணுறாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து அண்ணாச்சிக்கு ஒரு மாபெரும் வெற்றி, பிரியங்கா மூஞ்சியில் ஒரு மிகப்பெரிய கரியாக அது பூசப்பட்டது. அவங்க வந்து தான் வந்து குற்றச்சாட்டு சொல்லி அதை ப்ரூவ் பண்ண முடியாமல் அவங்க வந்து தோற்று போனாங்க அந்த இடத்துல. இதை அன்சீனில் ஒன்று பார்த்தேன், இந்த சபாபதி படத்தில் சோடாவை உடச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார் டி ஆர் ராமச்சந்திரன் சபாபதிகிட்ட, அவர் அந்த வேலை சர்வெண்ட்டாக இருப்பார், அவர் என்னென்ன சோடாவை உடச்சி கொண்டு வருவார், லிட்ரலாக பாட்டிலை உடச்சி கட்டையை வச்சு அடித்து உடச்சி கொண்டு வருவார், சோடா மூடியை உடச்சி கொண்டு வர சொன்னால் சோடாவே உடச்சி கொண்டு வருவார். ஸோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார், எண்ணெயை வந்து இதில் வைடா அப்படின்னாங்க, என்ன சொல்கிறது, எண்ணெயை சூடுபடுத்துறதுக்காக அந்த ஹீட்டரில் வைக்க சொன்னால் இவர் என்ன பண்ணிட்டார், அப்படியே பாட்டிலோடு வச்சுட்டார், பாட்டில் வெடித்து இது பண்ணி. அந்தளவு அமீர் வந்து பயங்கரம், அவருக்கு உடம்பெல்லாம் மூளையாக இருக்குது, பயங்கர நாலேஜபிள் பர்சன். இன்றைக்கி கூட 3வது ப்ரமோ, அதாவது நவம்பர் 30th மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் என்னென்னா ஒரு நியூஸ் இன்டர்வியூ, அதாவது இதை வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது பிரியங்காவோட வேலை. அதில் வந்து அண்ணாச்சியையும் நிருப்பையும் கூப்பிட்றாங்க அந்த இன்டர்வியூக்கு. அதில் வந்து பிரியங்கா கேள்வி கேட்குறாங்க, அபிஷேக்கும் சிபியும் வந்து அங்கே இதுவாக உட்காந்துருக்காங்க, அங்கே ஆங்கராக உட்காந்துருக்காங்க, இவங்க நியூஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் எமோஷனலாக டவுனாக இருக்கீங்க, இதுக்கப்புறமும் உங்களை குத்து குத்துன்னு குத்துறது யார் இந்த வீட்டில் அப்படின்னு நிருப்ட கேட்குறாங்க. நிருப் வந்து ஒரே ஒருத்தர் தான், அது அண்ணாச்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. நிருப் மட்டும் பேசாமல் இவங்களும் பேசுகிறாங்க, பிரியங்காவும் பேசுகிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அபிஷேக் வந்து பிரியங்கா உங்களோடது நியூஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் உங்களோட ரோல், நீங்கள் வந்து யாருக்காகவும் ஸ்போக்ஸ் பர்சனாக பேச வேண்டிய வேலை இல்லை அப்படின்னோடனே அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து அண்ணாச்சி என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் சேனலை வன்மையாக கண்டிக்கிறேன், நீங்கள் ஒரு சேனல்னு உங்களை மதித்து நான் பேட்டி கொடுக்க வந்தால் நீங்கள் இல்லாதையும் பொல்லாதையும் மக்கள்கிட்ட சொல்லி அவங்கள குழப்புறீங்க, அதனால் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அபிஷேகம் தலையாட்டுறாரு, அவர் வந்து வெளியில் வந்துடுறாரு.
இந்த பிரியங்கா எப்படின்னா நேத்திலேருந்து அவங்க வந்து எப்படின்னா என்ன ஒருத்தர் எடுத்து பேசுகிறதா, நான் எவ்வளோ பாப்புலர் ஆங்கர், நான் விஜய் டிவியில் எவ்வளோ பெரிய ஆள், என்ன எடுத்து தாமரை பேசுகிறதா அப்படின்னு தாமரையை மட்டம் தட்டுறது. அதே மாதிரி இவரை மட்டம் தட்டுறது, அண்ணாச்சி எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே கரியை பூசி விட்டார் அண்ணாச்சி அவங்க மூஞ்சியில், அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, என்ன மிஞ்சி யாரும் இல்லை, நான் தான் பெரிய ஆள். அதாவது கமல் சார் இருந்தப்பவே இவங்க ஒரு இன்னொரு பிக் பாஸாக செயல்பட்டாங்க, இவங்க ஒரு ஆங்கர் மாதிரி. ரம்யா கிருஷ்ணனையும் அதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணாங்க, ரம்யா கிருஷ்ணன் தலையிலேயே போட்டு உட்கார வச்சாங்க. இது மாதிரி இப்போ அண்ணாச்சி சரியாக பதிலடி கொடுத்தாரு, அவங்க மூஞ்சியில் கரியை பூசினார். அதாவது பிரியங்கா இவ்வளவு ஆணவமாக இருந்தார் அவங்க ரசிகர்களுக்கே பிடிக்காமல் போயிடும்.